தீர்த்த பாத்திரம் உங்ககிட்ட இருக்குல, தீர்த்த எடுத்து கையை சுத்தம் பண்ணிக்கோங்க. முதல்ல மறுபடியும் தீர்த்தம் எடுத்து கையை துடைச்சுக்கோங்க. சுத்தம் ब्रह्मणे श्वेते वराहकल्पे
வைவஸ்பத மன்வந்த்ரே அஷ்டாபிம் சதியுதமே கலியுகே ஜாம்புவித் விபே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோ தக்ஷினே பார்த்தவே சகாப்தே அஸ்மின்னோ வர்த்தமானேனா பிரபவாதினிஹா சஷ்டியோ சோபக்ருது நாம சம்பஸ்த்ரானா தக்ஷாயனே கிரீஷ்மருது கட்கடகமாசே கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி சிதிபாரஹ மங்களவாசர யுக்தாயாம் ஆசிலேஷா நக்ஷத்ரானா ஆத்ய பூர்வாப்த ஏவங்குண சகல விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தஹ மானாயாம். எல்லாரும் அவங்க கோத்திரத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களுடைய பேரு நட்சத்திரம் ராசி தான் மனசுல நினைச்சுக்கோங்க. உங்க வீட்டில் இருக்கவங்களுடைய பேரு நட்சத்திரம் ராசி தான் மனசுல நினைச்சுக்கோங்க. அப்படியே பிரார்த்தனை எல்லாருமே சொல்லிக்கலாம். அபயோகோ சக குடும்ப க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய அபய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானா அபிவிருத்தியாதி ஆதித்யாதி நவக்கிரக தோஷ நிவர்த்தியர்த்தம் தீர்க்க ஆயுளசி சித்யர்த்தம் மம வியாபார விவசாய யோக லட்ச லட்ச கோடி கோடி லாபகரக பலப்பிரசாத சித்யர்த்தம் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய தேவத சகல சத்ரு சம்ஹார பலப்பிரசாத சித்யர்த்தம் அலமேலு அம்பிகா கடாச்சலபதி மூர்த்திகா பரிபூரண லக்ஷ்மி கடாட்ச குபேரவாச சித்யர்த்தம் ஆனந்தே மம குலதேவதா குடும்ப அன்யோன்ய சந்தோஷ பல சித்யர்த்தம் இஷ்டதேவதா கிராமதேவதா எல்லையம்பிகா சகல சுபகாரிய அனுகூல சித்யர்த்தம் நித்யகாலே மகா தேவி ராஜராஜேஸ்வரி அம்பிகா ஆலய மண்டலாபிஷேக பூர்த்தி புண்ணியகாலே மதா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பிகா மகா பூஜாஹாரம்ப விக்னேஸ்வர பூஜா அப்யகரிஷே. அப்படியே விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அக்ஷதைய கண்ணில் ஊற்றி இப்போ தேவலோகத்துல இருந்து மகா கணபதி வந்து நம்மளுடைய பூஜைக்காக வந்திருக்காரு. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணுவீங்களோ அதேதான் இப்ப நம்ம வந்து சுவாமிக்கு பண்ணுவோம். மந்திரம் மூலியமா பூஜைகள்ல வந்து நம்ம பண்றது வந்து அதேதான். இப்ப உங்க வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரிய வாசல்ல கால் அழைப்பிட்டு வாங்க அப்படின்வோம். வந்தவாளை உட்கார வச்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்போம். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த சுவாமி நம்ம வீட்டுக்கு சுவாமி வந்தாலும் கூட பூஜைகள்ல வந்து இதுதான் பண்றது சரிங்களா. அதனால ஒரு மூணு முறை தீர்த்தம் எடுத்து மஞ்சள் விநாயகர் பக்கத்துல விடுங்க. மகாகணபதயம் ஆர்க்கியம் சமர்ப்பயாமி அசமணையம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருந்து சமர்ப்பயாமி மகாகணபதயே நமக வஸ்திரம் சமர்ப்பயாமி வஸ்திரானந்தாட்சதாம் சமர்ப்பயாமி மகாகங்கணபதிம் தேவதாய நமக கந்தம் தாரயாமி கந்தானந்தாட்சதாம் சமர்ப்பயாமி மகாகங்கணபதயே நமக அரித்ரோ குங்குமை சமர்ப்பயாமி குங்குமானந்தாட்சதாம் சமர்ப்பயாமி கம் கணபதிம் தேவதாய நமஹ உபவீதம் சமர்ப்பயாமி உபவீதானந்தாட்சதாம் சமர்ப்பயாமி
மகாகுன் கணபதிம் தேவதாய நமக சுவர்ணம் சமர்ப்பயாமீம் சுரண மால்யாட்சதாம் சமர்ப்பயாமீம் ஓம் கணபதிம் தேவதாய நமக ஆபரணம் சமர்ப்பயாமீம் ஆபரணாதானந்தாட்சதாம் சமர்ப்பயாமீம் ஓம் கணபதிம் தேவதாய நமக அலங்கரணாதானந்தக சர்வோ உபசார அட்சதாம் சமர்ப்பயாமீம் உங்க கையில் இருக்கக்கூடிய எல்லா அட்சதையுமே மஞ்சள் விநாயகர் வச்சிருங்க அஷ்டோத்திரத்தினால அச்சதையாலே மணி அடிச்சுக்கலாம் முன்னாடி உங்களுடைய துணி தான் நீங்க தான் அக்கறையா பின்னாடி தீர்த்த பாத்திரத்தில் வச்சிருக்கீங்க விநாயக பெருமான் நல்லா மனசெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோ அச்சுத புஷ்பம் கையில வச்சுட்டு விநாயகர் நம்மளுடைய பூஜைக்காக வந்திருக்காரு வந்திருக்கக்கூடிய விநாயகர் கிட்ட நம்ம எல்லோருக்கும் என்னென்ன தேவை என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நல்லா மனசெல்லாம் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கோங்க நம்ம கும்பாபிஷேக காலத்துல இருந்து நான் சொல்றதுதான் எந்த பூஜையா இருந்தாலுமே உங்க எண்ணம் உங்க கவனம் சுவாமி கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்க கேட்கறது நடக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடமும் கிடையாது அதனால பூஜையில உட்கார்ந்துருக்க நீங்க உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு எந்த துறைகள் இருக்கோ நல்லா மனசால வேண்டிக்கோங்க மகா கணபதி தியானமும் சிவகணைய வரிஷ்டமும் சர்வ கல்யாணமூர்த்தி பரசு கமலகஸ்தம் பூஷிதமும் மோதகேனா அருண குசும மாத வியாதரம்போதரும்பம் மம ஹிருதய நிவாசகம் ஸ்ரீ மகாகணேஷம் நமாமி அடே பிரார்த்தனை பண்ணி எல்லாருமே சொல்லிக்கலாம் ஓம் பக்ரதுண்ட மகாகால்ய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமோ நமஹ அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அச்சல புஷ்பத்தை கண்ணில் ஊற்றிட்டு விநாயகர் பெருமாட்ட வச்சுங்க உங்களுக்கு கருப்பம் கொடுத்துருப்பாங்க
அதுல கொஞ்சமா மட்டும் கற்பூரம் எடுத்து விநாயகர் பெருமான தீபாரணை காமிச்சிட்டோம்னா இன்னும் நம்ம அம்பால ஒரு முறை காட்ட வேண்டியிருக்கோம். அதனால இப்பவே இருக்கிற கற்பூரத்தை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து என்கிட்ட கற்பூரம் இல்லைன்னு சொல்லி கேட்காதீங்க. குடிக்கிற குடுத்திருக்கிற கற்பூரத்துல கொஞ்சமா இப்ப பயன்படுத்திடுவோம். கற்பூரம் ஏற்றிக்கோங்க. இடது கையில மணி, வலது கையில தூப்ப கலப்பை வச்சுட்டு கற்பூரம் காட்டலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வதாதகே சரண்யே பிரம்மஹே தேவி நாராயண நமஸ்தே ஏகதண்டாய புத்தே மங்கதுண்டாய திமகி பத்மானந்தே பிரஜோதயாதய ஸ்ரீ ஜீவுகாய புத்தே புத்திநாதாய திமகி தன்மா மகாஜனவதி பிரஜோதயாத கற்பூராரத்தை கீழே வச்சிருங்க. பூஜை மணியை கீழே வச்சிருங்க. கற்பூரம் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. கற்பூரம் நீங்க கொஞ்சமா தான் வச்சிருக்கீங்க, அதனால சட்டு சட்டு நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் நான் தொட்டு கும்பிட்டதுக்குள்ள கற்பூரம் அறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு மாதிரி கஷ்டப்பட கூடாது. கொஞ்சமா வச்சிருக்கோம்னா நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமா கடகடன்னு அதை வேலையை முடிச்சுக்கணும். வடக்கு பக்கமா நகர்த்தி வச்சிருங்க சரிங்களா. கொஞ்சமா வடக்கு பக்கம்னா அம்பாவை பார்த்த மாதிரி இந்த சைடு இப்படி நகர்த்திடுங்க. மகா கணபதி நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நகர்த்துற மாதிரி இப்படி நகர்த்திக்கணும். துர்கா லட்சுமி சரஸ்வதிய நல்லா மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உதிரி புஷ்பம் இருந்தா எடுத்துக்கோங்க. உதிரி புஷ்பம் இருந்தா எடுத்துக்கோங்க. எடுத்து இடது கையில உதிரி புஷ்பத்தை வச்சுக்கோங்க. வலது கையால திருவிளக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் சரிங்களா. இப்ப வந்து திருவிளக்கு பூஜை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
துர்கா லட்சுமி சரஸ்வதி நம்முடைய பூஜைக்காக வந்திருக்காங்க. வந்திருக்க நமக்கு எப்பவுமே லட்சுமி கடாட்சமா இருக்கணும், சுமங்கலி தாரணமா இருக்கணும். நம்ம கிராமத்துல இருக்கோம் எல்லாருமே அப்படின்னு சொல்லி மனசால வேண்டிக்கோங்க. எப்பவுமே சுவாமிகள் கிட்ட எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வேண்டிக்கிறத விட எங்க எல்லோருக்குமே இது தேவைன்னு சொல்லி நம்ம கேட்டால்தான் அந்த சுவாமி வந்து சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பாங்க சரிங்களா. அதனால சுவாமி கிட்ட என்னை எல்லா என்ன கிராமத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சுமங்கலி தாரணமா இருக்கணும், லட்சுமி கடாட்சமா இருக்கணும், குபேர வாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா மனசால பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கோங்க. திருவிளக்கு உருவம் இருக்கு அப்படின்னா அந்த திருவிளக்கு உருவத்துல வந்து கூப்பிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்றோம். இப்ப இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தீபம்ல திருவிளக்கு பூஜைக்கு நம்ம நிறைய பேர் போயிருக்கோம். எல்லா திருவிளக்கு பூஜையுமே நம்ம கலந்துருக்கிறப்போ திருவிளக்கு என்ன அந்த திருவிளக்குல வந்து பஞ்ச தீபம் போடுறதுக்கு நம்ம பஞ்ச பூதங்கள் வந்து கொண்டதுதான் திருவிளக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பூஜையில உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு பெரிய விஷயம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு ஜோசியர் கிட்ட போறீங்க விளக்கு ஏத்துன உங்களுக்கு யாராச்சும் சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த கோவில்ல வந்து தீபத்துக்கு எண்ணெயா வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா தீபத்துக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்று அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அதெல்லாம் வந்து விளக்குன்றது தான் அந்த காலத்துல பெரியவங்க வந்து சித்தர்கள்லாம் சொன்னது. விளக்கு ஏற்று அப்படின்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அதை வந்து நீங்க விளக்கணும். இனிமே நான் வந்து ஒழுங்கா இருப்பேன், சுவாமியை நான் என்னருமே நான் சேமிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதுணையை வந்து நம்ம ஏற்றணும். அதுதான் விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் விளக்கு ஏத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா நேரா போயிட்டு ஒரு அகல் விளக்கு ஒரு நாலு விளக்கு அஞ்சு விளக்கு ஆறு விளக்கு ஏத்திட்டு போயிடுவாங்க. அந்த விளக்கு வந்து ஃபுல்லாகி அது கீழே ஒரு ஊத்துற அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் ஊத்துவாங்க, அதுல திரி போடுவாங்க, தீபம் ஏத்துவாங்க, வச்சுட்டு இவங்க பாட்டு நேரா போயிடுவாங்க. அதுல யாராச்சும் வலிக்கு விழுந்திருப்பாங்களான்ற எண்ணமும் இவங்களுக்கு கிடையாது. இல்ல நாங்க வச்சுட்டு போயிட்டுமே நிறைய பேர் நாங்க பாக்குறோம் திருவிளக்கு. ஏன்னா நாங்க கோவில இருக்கிறதுனால நாங்க நிறைய பேர் பாக்குறது என்ன அப்படின்னா திருவிளக்க காட்டுவாங்க அகல் விளக்கு ஏத்துங்க நாங்க வேண்டாம் சொல்ல தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லதுதான். ஆனா அந்த தீபம் ஏத்திட்டு அதுக்கான ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கும் அதுல வச்சிருங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா நேரா கொண்டு போயிட்டு சுவாமி கிட்ட வச்சிருக்கீங்க, வச்சுட்டு நீங்க பாட்டு நேரா போயிடுறீங்க. இப்ப நான் பூஜை பண்றேன் அப்படின்னா சுவாமிக்கு நாங்க பூஜை பண்றப்போ சுவாமிய நாங்க எப்படி நினைச்சுப்போம் அப்படின்னா எங்களுடைய குழந்தையா நாங்க நினைச்சுப்போம். அதனாலதான் பூஜை பண்றவங்க எல்லாருமே செகலாம் வச்சிருப்பாங்க, காதுல கடுக்கடலாம் போட்டிருப்பாங்கன்னா ஒரு அம்மாவா நாங்க அந்த சுவாமி கிட்ட வந்து நாங்க இருக்கணும். அந்த சுவாமிக்கு நாங்க பூஜை பண்றோம் அப்படின்னா அவங்க எங்களுடைய குழந்தை, நாங்க அந்த குழந்தை கிட்ட அம்மாவா நாங்க இருக்கணும்ன்றதுக்காக தான் எல்லா குருக்களுமே செக வச்சுட்டு இருக்கிறது. அப்ப நாங்க அந்த சுவாமியை நாங்க பூஜை பண்ணி ஒரு குழந்தையா நாங்க பாத்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு தீபம் ஏத்தி வச்சுட்டு நீங்க பாருங்க போயிடுறீங்க. அந்த அகல் என்ன பண்ணுதுன்னா அந்த துணி மேல பட்டுருது, துணி எரிஞ்சிருது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜோசியர் சொன்னாரு நான் வச்சுட்டு நான் போயிட்டேன், ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நீங்க யாருமே யோசிக்கிறது கிடையாது. இருக்காங்கன்னா உங்க பசங்க துணி கிட்ட நான் வந்து விலைக்கு ஏற்றி வச்சு போயிட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டுல நான் வந்து ஒரு பெரிய அகண்ட வாங்கிட்டு வந்து அதுல ஃபுல்லா எண்ணெயை ஊத்தி நடு வீட்டுல நான் திரி போட்டு விலைக்கு ஏற்றமா சும்மா இருப்பீங்களா? கோவம் வந்து ஏன்டா டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தா எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறான்னு. உங்க வீட்டுல எண்ணெய் ஊத்தி திரி போட்டா டைல்ஸ் இருக்கு, அதே கோவில வந்து பண்ணா நம்ம யாருக்குமே அதை பத்தி கவலையே இல்லை. அதனால தயவு செஞ்சு கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா நீங்க வந்து திருவிளக்கு ஏத்துங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லாம திருவிளக்க வந்து அதுக்கான ஸ்டாண்ட் என்னமோ அந்த இடத்துல வச்சிருங்க. விளக்கு ஏற்றுன்றதுக்கு வந்து காரணமே இதுதான், உங்க மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள்னா சுவாமி ஒருத்தருக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னா அவங்க நல்லவங்களா இருக்கணும். நம்ம வந்து நம்ம மனசுல ஃபுல்லா தீய எண்ணங்களே இருந்துச்சுன்னா சுவாமியால அருள் பாலிக்கவே முடியாது, கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய பாவங்கள் போகுது அப்படின்னா சுவாமியால நம்மளுக்கு அருள் பாலிக்கவே முடியாது. ஒரு அசுரனுக்கு சுவாமியால அருள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப என்ன அப்படின்னா அதெல்லாம் நம்ம விளக்கணும். அதை விளக்கிட்டு நமக்கு மனசுல ஒரு உறுதிமொழி, இனிமே நான் வந்து எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன், நான் வந்து அனுஷ்டானமா இருப்பேன் நான் வந்து அப்படின்னு சொல்லி சுவாமிகள் கிட்ட வந்து அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கலாம். அதுதான் விளக்கு ஏற்று அப்படின்றத வந்து அன்னைக்கு சித்தர்கள் சொன்னது. இனி நம்ம ஜோசியக்காரங்க விளக்கு ஏற்று விளக்கு உங்களுக்காக சொல்லிட்டாங்க, நீங்களும் நேரா போய் விளக்கு ஏத்திட்டு இந்த மாதிரி பண்ண விளக்கு பலரும் காண்பது நல்லத விளக்கது நமச்சி வாயவே. அந்த அந்த பாட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நல்லத விளக்கது, நல்ல விளக்கு என்ன அப்படின்னா நமச்சி ஒரு விளக்கு தான். நீங்க பேசுறது வந்து நல்லதாவே பேசணும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்குறேன்னு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படின்னா வாங்குப்பா நல்ல வண்டி தான்ப்பா நம்ம சொல்லுமே தவிர, ஒரு சில பேர் இருக்காங்க வந்து நான் ஒரு பொருள் வாங்குறேன் அதுவா அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியுமா? உள்ளது ஜோதிகள் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது. இனி நம்ம காண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பக்த கோடிகள் மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா
பல சிவனடியார்கள் பல பெருமக்கள் இருக்காங்க அவங்க உருவமா நம்ம வந்து தி வந்து நமக்குள்ள தெரியும் சரிங்களா இததான் உங்களை வந்து இந்த விளக்கதா ஏத்த சொன்னாங்க இதுதான் நல்ல விளக்கு நல்லக விளக்குது நமச்சிவாயது இந்த விளக்கதா நம்ம ஏத்த சொன்னாங்களே தவிர எந்த கோவிலையும் போயிட்டு அகல் விளக்கு ஏத்துங்கன்னு சொல்லல ஏன்னா இன்னைக்கு கோவில்ல வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் வந்து நூறு கிராம் எண்ணெய் நீங்க ஏத்துறீங்க தீபம் அப்படின்னா அந்த நூறு கிராம் எண்ணெயை ஒரு பத்து பேர் நீங்க கோவில்ல கொடுத்தீங்கன்னா நாங்க காமாட்சி அம்மா விளக்கு ஊத்தி அதை நாங்க வந்து தீபத்தை பார்த்துக்கோம் நீங்க அதை தனியா பண்றதுக்கு எண்ணெய தானமா கொடுக்கலாம் எண்ணெயை எப்போ ஒருத்தவங்க தானமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உண்டான எல்லா தோஷமும் போயிடும் அப்படின்றது சாஸ்திரத்துல சொல்றாங்க நாடாருங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் கடையில இருப்பாங்க எந்த பொருளே வேணாலும் கையில கொடுப்பாங்க எண்ணெய் பாட்டில கையில வாங்கவும் மாட்டாங்க எண்ணெய் பாட்டில கையில கொடுக்கவும் மாட்டாங்க அதை கீழே வைங்கன்னு எதுக்காக அப்படின்னா எண்ணெய வந்து உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு உங்களுக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ அது அப்படியே எனக்கு வந்துடும் நான் உங்ககிட்ட எண்ணெய் பாட்டில கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு போயிடும் எண்ணெயை மட்டும் எப்பவுமே கீழே வையின்னு சொல்லிட்டு தான் வாங்கினே தவிர எண்ணெயை கையால யாருக்கிட்டையுமே வாங்கக்கூடாது ஏன்னா நல்லெண்ணெய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி அதிகம் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா கோவிலுக்கு போனோம்னா நல்லெண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணி சுவாமியை பல பலன்னு வச்சிருப்பாங்க சுவாமியை நம்ம பாக்குறதுக்கே தோணும் நம்ம நின்று அந்த அம்பாவை வந்து அழகா இருக்காலே நம்ம பார்ப்போம் அதுவே எண்ணெய் சாட்சி இல்லை வெறும் இதுவா இருக்குன்னா நம்ம பார்க்கவே மாட்டோம் அலங்காரம் நல்லா இல்லைன்னு நம்ம போயிடுவோம் இதை விட இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்குமே தலை குளிச்சிருப்போம் எண்ணெய் தேய்ச்சி அன்னைக்கு நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னாலே அன்னைக்கு பார்க்க நம்ம தலைமுடியெல்லாம் நல்லா பரட்டையா இருக்கும் அழகா இருக்கும் அதே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல அப்படின்னா நீங்க குளிச்சுதான் இருப்பீங்க ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு அளவுக்கு டல்லா தான் இருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நம்ம முகம் கூட ஒரு பளிச்சுன்னு தெரியும் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து அது எடுத்துட்டு இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து பல பலன்னு தெரியும் எண்ணெய் தேய்க்கிறதுனால அந்த மாதிரி எண்ணெய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி வந்து அதிகம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய வந்து நீங்க திரிய போட்டு தீபமா ஏத்துறதை விட எந்த கோவிலுக்கு போனாலும் எண்ணெய அதுக்கு பதில் நீங்க தானமா கொடுத்துருங்க அவங்க கோயில்ல அதை சுவாமிக்கு எண்ணெய் சாத்துறதுக்காகவோ இல்ல தீபம் ஏத்துறதுக்காகவோ பயன்படுத்திப்பாங்க சரிங்களா அதனால இப்ப பூஜைக்கு வந்திருக்கவா எல்லாருமே மகா துர்கா லட்சுமி சர சந்திரேஸ்வரேகம் சர்வபூதானாம் காமிஹோ வக்வயே ஸ்ரியம் மனசக் காமமாகோதிம் வாசச்சித்தமசீமஹி பசூனாம் ரூபமன்னஸ்ய மஹேஸ்வி ஸ்ரியதாமிஸ கர்த்தமேன ப்ரஜா பூதாமஹி சம்பவகர்த்தமா ஸ்ரியம் மத்மமாலினீ ஆதக்ஷிஜம் ஸ்னிக்தானி சிக்லீதபசமேகுதே இஷதேவீம் ஆதரம் ஸ்ரியம் வாசயமே குலே ஆத்ராம் புஷ்கரிணீம் வஷ்டிம் சுவர்ணாணி நோ துர்கா சாகவேத சிந்தும் நனாவா துரிதாதி வர்ஷிஹி அக்னே அக்ரமன் மனசா கிருணானோ ஸ்மாகம் போந்தி விதாதனூனாம் பிரதனாசி ததம் சகமான முக்ரமக்னிகும் புரேம பரமாச ஹஸ்தாத் க்ஷணப்பரிஷததிருத்தாணி விஸ்வா சாமந்திரேவோ ஹரிதுரிதா சுலத்ரம் மட்டை எடுத்து திருவிளக்கோடையோ பாதத்தை வச்சிருக்கேன் திருவிளக்கோடைய பாதத்தாண்ட ஒரு வெத்தில வச்சிருங்க பூஜையில உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருமே வெத்தலையில இருக்க காம்ப வந்து பிரிச்சிருங்க எப்போ சுவாமி படத்துக்கோ இல்ல சுவாமி கும்பிடுறதுக்காக நீங்க வெத்தல பாக்கு வச்சாலும் வெத்தலையில இருக்க காம்ப வந்து பிரிச்சுட்டுதான் இருக்கணும் இருக்கிறதாக சாஸ்திரங்கள் அந்த முனப்பகுதி பார்த்தீங்களா கீழ்பகுதி அந்த பகுதி நல்லா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பூஜையில் வைக்கவே கூடாது அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கா ஸ்ரீதேவி அதை நீங்கள் வச்சீங்க அப்படின்னா மகாலட்சுமி கராட்சமோ நமக்கு பூஜையில் இருக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது அதே மாதிரி அந்த காம்பு இருக்கிற பகுதி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூதேவி இருக்கிறதாக சாஸ்திரங்கள் அதனால அந்த இடத்த வந்து நம்ம பிரித்து போட்டுருவோம் இது உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எப்போ வெத்தல பாகு பல போட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலை இருக்கிற காம்பு பிரித்து ஓரமாக போட்டுட்டு சுண்ணாம்பு தடவை அப்புறமா தான் போடுவாங்க வெத்தலை போடுறவங்க அந்த காம்போடு சேர்த்து போட்டுக்கலாம் அந்த காம்பையும் தூக்கி போடணும் வெத்தலை இருக்கிற காம்பில் வந்து மூதேவி இருக்கிறதாக அதனால வந்து வெத்தலை இருக்க காம்பை பிரித்து கூட பக்கத்தில் இருக்கவங்க மேலே போடக்கூடாது பிரித்து போடுதுன்றதுனால எப்படி தூரமாக போடணும் ஏன்னா அதில் மூதேவி இருக்கிறதாக சாஸ்திரங்கள் நீங்கள் பிரித்து பக்கத்தில் இருக்கவங்க மேலே போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அது போய் சேர்ந்துடும் அதனால வந்து
வெத்தலைய திருவிளக்கு பாதத்தாண்ட வச்சிருங்க. குங்குமம் எடுத்துக்கோங்க, குங்குமத்தை மோந்திர வரலால் எடுத்துக்கோங்க. அப்படியே எல்லாருமே சொல்லிக்கலாம். ஓம் அன்பு லட்சுமியே போற்றி போற்றின்னு சொல்றப்ப அந்த குங்குமத்தை திருவிளக்கு பாதத்துல வச்சிடலாம். அந்த வெத்தலையில ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி, ஓம் அம்ச லட்சுமியே போற்றி, ஓம் அருள் லட்சுமியே போற்றி, ஓம் அஷ்ட லட்சுமியே போற்றி, ஓம் அழகு லட்சுமியே போற்றி, ஓம் ஆனந்த லட்சுமியே போற்றி, ஓம் ஆகம லட்சுமியே போற்றி, ஓம் ஆதி லட்சுமியே போற்றி, ஓம் ஆத்ம லட்சுமியே போற்றி, ஓம் ஆளும் லட்சுமியே போற்றி, ஓம் ஓம் இதய லட்சுமியே போற்றி, ஓம் இன்ப லட்சுமியே போற்றி, ஓம் உலக லட்சுமியே போற்றி, ஓம் உத்தம லட்சுமியே போற்றி, ஓம் எளிய லட்சுமியே போற்றி, ஓம் ஏகாந்த லட்சுமியே போற்றி, ஓம் ஒளி லட்சுமியே போற்றி, ஓம் ஓங்கார லட்சுமியே போற்றி, ஓம் கருணை லட்சுமியே போற்றி, ஓம் கனக லட்சுமியே போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம் காலலட்சுமியே போற்றி, ஓம் கிரகலட்சுமியே போற்றி, ஓம் குணலட்சுமியே போற்றி, ஓம் குங்கும லட்சுமியே போற்றி, ஓம் குடும்ப லட்சுமியே போற்றி, ஓம் குளிர் லட்சுமியே போற்றி, ஓம் கேசவ லட்சுமியே போற்றி, ஓம் கோவில் லட்சுமியே போற்றி, ஓம் சக்தி லட்சுமியே போற்றி, ஓம் சக்கர லட்சுமியே போற்றி, ஓம் சத்ய லட்சுமியே போற்றி, ஓம் சங்கு லட்சுமியே போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் சன்மிதி லட்சுமியே போற்றி, ஓம் சாந்த லட்சுமியே போற்றி, ஓம் சிங்கார லட்சுமியே போற்றி, ஓம் சிவ லட்சுமியே போற்றி, ஓம் சீதா லட்சுமியே தனலட்சுமியே போற்றி, ஓம் தானிய லட்சுமியே போற்றி, ஓம் திரிபுர லட்சுமியே போற்றி, ஓம் திருப்புகல் லட்சுமியே போற்றி, ஓம் திலக லட்சுமியே போற்றி, ஓம் தீப லட்சுமியே போற்றி போற்றி, ஓம் துர்கா லட்சுமியே போற்றி, ஓம் தூய லட்சுமியே போற்றி, ஓம் தெய்வ லட்சுமியே போற்றி லட்சுமியே போற்றி, ஓம் பொன்னிர லட்சுமியே, ஓம் போக லட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மங்கள லட்சுமியே போற்றி, ஓம் வாழும் லட்சுமியே போற்றி, ஓம் விளக்கு லட்சுமியே போற்றி, ஓம் விஜயலட்சுமியே போற்றி, ஓம் விஷ்ணு லட்சுமியே போற்றி, ஓம் வீட்டு லட்சுமியே போற்றி, ஓம் வீரலட்சுமியே போற்றி, ஓம் வெற்றி லட்சுமியே போற்றி, ஓம் வெங்கட லட்சுமியே போற்றி, ஓம் வைரலட்சுமியே போற்றி, ஓம் வைகுண்ட லட்சுமி போற்றி, ஓம் நித்திய லட்சுமியே போற்றி, ஓம் நீங்காத லட்சுமியே போற்றி, ஓம் ராமலட்சுமியே போற்றி, ஓம் ராஜலட்சுமியே போற்றி,
ओम ऐश्वर्य लक्ष्मीये पोत्री, ओम जय लक्ष्मीये पोत्री, ओम जीव लक्ष्मीये पोत्री। शरवण भव गुग शरणं शरणं, சிலை மலை உடையவர் சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், உமையவள் திருவடி சரணம் சரணம், உமை சிவயம்பிகை சரணம் சரணம், அருளாளமுதே சரணம் சரணம், அழகாமலா சரணம் சரணம், பொருளாயனையாய் புனிதாய் சரணம், பொன்னே மணியே சரணம் சரணம், அருளார் கருளே சரணம் சரணம், மயிலாகணனே சரணம் சரணம், கருணாலயனே சரணம் சரணம், கந்தா சரணம் சரணம் சரணம், ஓம் சக்தி ஸ்ரீ லலிதே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, காணூர் மலரன கதிர் ஒளி காட்டிட காத்திடவர் மொழியால் மாலைகள் சூடிடுவார், ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, தனதன தந்தன தவிடொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய், கணகண கங்கண கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய், பண பண பம்பன பறையொளி கூவிட பண்மணி நீ வருவாய், ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சன பாணியலே, கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேழனை கொடுத்தனல் குமரியலே, சங்கட தீர்த்திட சடுதியில் வந்திடும் சக்தி எனும் மாயே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, எண்ணியபடி நீ அருளிட வருவாய் என் குலதேவியலே, பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய், கண்ணொழி அதனால் கருணையை காட்டி என் கவலைகள் தீர்ப்பவளே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, இடத்தரும் தொல்லை இனிமேலில்லை என்று நீ சொல்லிடுவாய், சுடர் தரும் அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய், படர் தரும் இருளில் பருதியல் வந்து என் பழவினை ஓட்டிடுவாய், ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, ஜய ஜய பாலா சாமுண்டீஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி, ஜய ஜய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி, ஜய ஜய துர்கா ஜய ஜய மங்கள காளி ஜய ஜய ஸ்ரீதேவி, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, துக்க நிவாரணி காமாட்சி, துக்க நிவாரணி காமாட்சி, பிடித்தே நற்கதீர் அருள்வாயம்மா, பற்பலரும் போற்றும் பதிமையில்லா முறியில், பற்பலரும் போற்றும் பதிமையில்லா முறியில், சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட, சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட, கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதீர் அருள்வாயம்மா, நீ இந்த வேலை தன்னில் சேயன்யனை மறந்தால், நீ இந்த வேலை தன்னில் சேயன்யனை மறந்தால், நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ, நீந்த வேலை தன்னில் சேயன்யனை மறந்தால்,
இந்த மௌனம் அம்மா ஏழையன கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா கற்பக வள்ளி நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதிராயன் அவனில் காலை பிடித்திடுவோம் கணபதிராயன் அவனில் காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை மகிழ்ந்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை மகிழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போம் பகையே துள்ளி வருகுதுவேல் சுற்றி நில்லாதே போம் பகையே துள்ளி வருகுதுவேல் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெள்ளை தாமரையினில் தாயி அவள் தானே நினைந்து நிற்பாள் வெள்ளை தாமரையினில் தாயி அவள் தானே நினைந்து நிற்பாள் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் செய்திடுவோம் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் செய்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஜெய் ஆதி பராசக்திக்கு ஜெய் ஜெய் கண் குறையாத வயதுமோ கபடுவாராதனப்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் தூயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோ கூட்டு கண்டாய் அலையாளி அவினுயரும் மாயனது தங்கையே வலது கையில தூபம் இடது கையில மணி தூபம் காட்டலாம் குங்குளம் தூபம் சுகந்தம் சுமநாதரம் ஊதுபத்தி மா ஊதுபத்தி இருந்தா எடுத்துக்கோங்க இல்லன்னா விட்டுருங்க விஜாங்கம் குங்குளம் தூபம் சுமந்தம் சுமநகரம் அண்ணன் சும தீபானா தூபோ என்பது ரத்தமா ஊதுபத்தி கீழே வச்சிருக்க ஊதுபத்தி கீழே வச்சிருக்க பூஜை பண்ணியை நிறுத்திக்கோங்க தீர்த்தம் எடுத்துக்கோங்க தீர்த்தம் எடுத்துட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் அந்த நிவேதனம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த நிவேதனம் அதை எல்லாமே நீர் விழாவை சுத்தி திருவிளக்கு பாதத்துக்கிட்ட விட்டுருங்க அந்த மாதிரி இன்னொரு மணி அடிச்சுக்கோங்க பூமி பலாசனா யுக்தம் நாகவல்லி திரேதம் தத்தோநாசுரதம் யுக்தம் தாம்பூலம் இருக்கலாம் கதலி பல தாம்பூல நாரிகேல நிவேதவர நிவேதனம் ஆஜானியம் சமர்ப்பயாமி மணிய மணிய வச்சிருங்க கற்பூர ஆராதனை எடுத்துக்கோங்க கற்பூரம் ஏற்றிக்கோங்க
இல்ல வீடு கொஞ்சம் தொலைவா இருக்குப்பா நம்மளால அந்த மாதிரி கொண்டு போக முடியாது காத்தெல்லாம் அடிக்குது அப்படின்னா கோவில் வளாகத்திலேயே குளிர வச்சிருங்க உங்க வீட்டு வாசலான நின்று விளக்கை ஏத்திட்டு அதுக்கப்புறம் வலது கால் எடுத்து வச்சு உள்ளார போங்க சரிங்களா நீங்க கொண்டு போற வழியில காத்துனால தீபம் அணிஞ்சா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு இது பண்ணிட்டு போற அப்படின்னு உங்க மனசை வந்து நீங்க பொருளா போட்டு உறுத்திட்டு ராத்திரி எல்லாம் நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு பதிலாக அதை இங்கேயே குளிர வச்சுட்டு உங்க வீட்டு வாசல்ல ஏத்திட்டு நீங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ளார போயிடுங்க சரிங்களா அதனால காத்துனாலதான் இதுக்கு அடுத்து உற்சவ புறப்பாடு இருக்கு அதுலயும் எல்லாருமே கலந்துக்கோங்க நம்ம போறப்போ சும்மா போக கூடாது அதனால வந்து இங்க அம்பாள் கிட்ட திருவிளக்கு வச்சிருக்காங்க உங்களால முடிஞ்ச தட்சணை உங்களால நீங்க எவ்வளவுதான் வைக்கணும்னா கிடையாது உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த தட்சணை ஏன்னா சும்மா கலந்துக்க கூடாது நம்ம திருவிளக்கு பூஜையிலயோ இல்ல எந்த பூஜையிலுமே சும்மா கலந்துக்க கூடாது அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கவா ஏதாச்சும் ஒரு தட்சணை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து போகலாம் சரிங்களா Thank you.